ஓகேங்க, இன்னைக்கு நம்ம பொசிஷன் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை பார்க்க போகிறோம். ஓகேவா, அது என்ன பண்ணும் அப்படின்றத சும்மா ஒரு ஹை லெவலில் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் ரெண்டு பாக்ஸை கிரியேட் பண்ணுறேன், இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸை எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். பிரியா, இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸை ஒன் பை ஒன்னாக கீழே வரணும், இதே மாதிரியே இருக்கும், எப்படி பண்ணலாம் ஐடியா? டிவ் யூஸ் பண்ணணும், டிவ் ஒன் பை ஒன்னாக கீழே வரணுமா? ஸோ ரெண்டு டிவ் இது பண்ணாவே வந்துடும், இந்த மாதிரி வரணும், ரெண்டு டிவி யூஸ் பண்ணா இதே மாதிரி வந்துருமா? எனக்கு ஃபுல்லானா போக கூடாது, இவ்வளவு தூரம் தான் வரும். சோ ஹைட் வித் கொடுக்கணும்னா எனக்கு இவ்வளவு தான் வேணும் அப்படினு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. சோ அவங்க என்ன சொல்றாங்கனா, ஒரு பேரண்ட், பேரண்ட் தான் தேவை டைரக்டாவே டிவ். ஓகே, ரெண்டு டிவி கேட்டதால ரெண்டு டிவி கிளாஸ் ஃபஸ்ட் செகண்ட். எதுக்கு நான் ஃபஸ்ட்டு செகண்ட்னு பிரிக்கிறீங்க அப்படின்னா, அகெயின் இதுக்கு ஒரு தனி கலர் கொடுக்க போகிறேன், இதுக்கு ஒரு தனி கலர் கொடுக்க போகிறேன். இப்போ டைம் வியூக்குன்னு ஒர்க் பண்ணுறேன், ஏன்னா இதில் காமன் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கும். காமன் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, ஹைட்டும் வித்தும் காமன். பார்த்தீங்கன்னா ஹைட்டும் வித்தும் காமனாக இருக்கும், ஹைட்டு வித்து காமனாக இருக்கும், கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஓகே, இப்படியே போடுங்க. ஃபஸ்ட்டு காமனுக்கு இந்த சி பாக்ஸ்னு ஒன்று வைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு, செகண்டுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டு எல்லோ க்ரீன். ஓகே, இப்போ போயிட்டு ஒன்றும் நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, டிவ்வை ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் தான் கொடுத்துருக்கோம், ஹைட்டு வித்து செட் பண்ணணும். இப்போ ஹைட்டு ஒன்று செட் பண்ணுறேன், வித்து வந்து ஒரு 30% கொடுக்குறேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்தாச்சு. ஸோ இதில் நான் அதில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா, பார்டர் ரேடியஸ் ஓகே. இப்போ ரெண்டு இது இருக்கு. இப்போ நான் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, இந்த எலமெண்ட்டை எனக்கு இங்கே எடுத்துன்னு வந்து வைக்கணும். ஓகேவா, இந்த எலமெண்ட்டை இங்கே எடுத்துன்னு வந்து வைக்கணும், இந்த எலமெண்ட்டை இங்கே எடுத்துன்னு வந்து வைக்கணும், என்ன பண்ணலாம்? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். ஓகே, டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கலாம். இங்கே பேரண்ட்டே கொடுக்கலையே. இதை வச்சுட்டு எனக்கு ஆன்சர் வரும், அது பண்ணுறதா தான் நான் ஃபஸ்ட்டு பேரண்ட்னு ஒன்று போட்டிருப்பேன். இப்போ நம்ம பொசிஷன் பார்க்க போகிறோம், ஓகேங்களா, அதுக்காக நான் கேட்குறேன். ஸோ அப்போ நமக்கு ஆல்டர்னேட், இதுக்கு முன்னாடி ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, பேரண்ட்டாக இருந்தானா அவங்ககிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இதுலேயுமே இன்னொரு ஆல்டர்னேட் சொல்யூஷனும் இருக்குது. அது என்னென்னா, இன்னொரு ஆல்டர்னேட் அப்படின்னா, டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை தானே நானும் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் சொன்னது டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டிஸ்பிளேல இன்லைன் ஒன்று இருக்குது. இன்லைன் யூஸ் பண்ணலாமா? டிஸ்பிளே டிஸ்பிளே இன்லைன் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் வசந்த்?
இந்த ப்ராப்பர்ட்டிக்கு டிஸ்பிளே இன்லைன் கொடுக்குறேன், ரெண்டுமே சி பாக்ஸ்னு ஒன்று இருக்கு ஓகேவா, ரெண்டுமே நான் இன்லைன் சொன்னா இது என்னவா வரும், பக்கத்துல பக்கத்துல வரும் கரெக்டு தானே, கொடுத்து ஐயோ வந்துடுச்சு. ஆனா இதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அது ஹைட் வித் செட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கரெக்டு தான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நடத்தும் போது என்ன சொல்லியிருந்தோன்னா பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் ஹைட் வித் செட் பண்ண முடியும், இன்லைனுக்கு அதெல்லாம் செட் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் இதை சொன்னீங்க அப்படின்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, டிஸ்பிளே பிளாக் இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேவா. இது என்னென்ன புதுசாக இருக்குது அப்படின்னா இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்லைனாகவும் இருக்கும், பக்கத்தில் பக்கத்தில் இருக்கா பிளாக்காகவும் இருக்கும் ஓகேவா. பிளாக்னால் ஹைட் வித்து கொடுக்க முடியுதா, இதுவும் பண்ணும் ஓகேவா. இதுதான் இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு டிஸ்பிளேல இன்னொரு ப்ராப்ளம். டிஸ்பிளே இன்லைன் வந்து என்ன யூஸ் பண்ணும், எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா பிளாக் லெவல் எலமெண்ட்டை இன்லைனாக மாற்றுறதுக்கு. டிஸ்பிளே பிளாக் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்லைன் எலமெண்ட்டை பிளாக்காக மாற்றுறதுக்கு. டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சைல்டு எலமெண்ட் எல்லாமே ஒரே ரோல வர்றதுக்கு ஓகேங்களா. இந்த டிஸ்பிளே இன்லைன் பிளாக் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சேம் கான்செப்ட் தான், டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் மாதிரி தான் ஓகேவா, ஹைட்டு வித்து கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ நம்ம கிட்ட என்னென்னா அப்புறம் எதுக்கு நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸு போகணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே இன்லைன் பாக்குக்கும் ஃப்ளக்ஸுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா வென் இட் கம்ஸ் டு மொபைல் ரெஸ்பான்சிவ் அப்படின்னும்போது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸு தான் ஓகேங்களா. ஏன்னா இருக்கக்கூடிய ஸ்பேஸை அதுதான் பிரித்து கரெக்டாக இருக்கும், ஃப்ளக்ஸ் ஒன்றுன்னு போட்டால் இந்த இடத்துல வராது, ஏன்னா நம்ம வித்து ஹைட்டை வச்சு நம்ம இதை பிரிப்போம், அதனால் இது கன்வீனியண்ட்டாக இருக்குது ஓகேங்களா. டிஸ்பிளே இன்லைன் பிளாக் என்ன பண்ணுது அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் வர வைக்க போகுது ஓகேங்களா. இப்போ நான் இது சரி இதுதானே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அப்படின்னா கிடையாது. இப்போ நான் இதை மார்ஜின் சாரி இந்த இடம் இல்லை இந்த ஃபஸ்ட்டுன்னு இருக்குல்ல இதுக்கு நான் மார்ஜின் லெஃப்ட்டும் கொடுக்குறேன், இல்லை செகண்ட் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா மார்ஜின் லெஃப்ட் அப்படி கொடுத்தா இப்படி போகுது, இப்படி கொடுத்தா இது மேலே வருது, இது மேலேயே வந்து இந்த மாதிரி உட்காரு ஓகேவா. என்ன கொடுக்குறேன் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட்னு சொல்லிட்டு மைனஸ் வேல்யூவில் கொடுக்குறேன் ஓகேவா. சிஎஸ்எஸில் 99% பண்ணக்கூடாத தப்பு என்னென்னா மைனஸில் வேல்யூ கொடுக்குறது. சரி இதுக்கு எதுக்கு தான் சொல்ல வரீங்க அப்படின்னா எனக்கு எப்படி வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா மார்ஜின் டாஃப் சாரி செகண்ட் அது கீழே இறங்கிட்டு இருக்கு ஓகேங்களா. எனக்கு இதனுடைய அவுட்புட் என்னவா வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஒரே எலமெண்ட்டாக இருக்கணும் ஓகேவா. ஆனால் இந்த டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இருங்க. டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கு பக்கத்தில் பக்கத்தில் வர்றதுக்கு அலோவ் பண்ணுது ஓகேங்களா. இவ்வளோ தான் வேலை முடிஞ்சிருச்சு ஓகேவா. இப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொசிஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னா ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னென்னா அப்சல்யூட்டு ரிலேட்டிவ் ஸ்டிக்கி அண்ட் ஃபிக்ஸ்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த அப்சல்யூட் பார்ப்போம் ஓகேவா. இந்த அப்சல்யூட் என்ன பண்ணும் அப்படின்னா நான் எப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு ஓகே இப்போ ரெண்டு எலமெண்ட் இருக்குப்பா நான் சொன்ன மாதிரி ரெண்டு எலமெண்ட் இருக்குது ஓகேவா. எனக்கு இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் எங்கே வரணும்னு கேட்குறேன்னா இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வரணும். அப்படின்னா இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரதுக்கு டிஸ்பிளே இன்லைன் பிளாக் போட்டு மார்ஜின் கொடுத்தனா எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன விஷயம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ண போகிறோம், இதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. நீங்கள் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க, இது மக்கப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிஷியல் டேஸில் மக்கப் பண்ணுறதும் தப்பு கிடையாது, இதை பொறுத்த மட்டும் ஓகேவா. பொசிஷன் அப்சல்யூட்னு சொன்னாலே இது என்னவா நடக்கும் அப்படின்னா சப்போஸ் நான் இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் செகண்ட்டுக்கு மட்டும் நான் என்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு
ஹை லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இது என்ன ஆகும், என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிற இடத்துலேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சு. இருக்கிற இடத்துலேருந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சு. அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இருக்கிற இடத்துலேருந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிண்ணா, இப்போ ஃப்ளோட் ஆகுதுல்ல, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது காற்றுல மிதந்துட்டு இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ இதுக்கு எப்படி நம்ம பொசிஷன் அப்சல்யூட் சொல்கிறோமோ அப்போ காற்றுல மிதந்துட்டு ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு. சரி, இதை நான் இப்போ மேலே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீங்கள் எப்போ இந்த பொசிஷன் அப்சல்யூட்டு ரிலேட்டிவ் இந்த நாலு ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள், பொசிஷன் அப்சல்யூட் ரிலேட்டிவ் ஸ்டிக்கி அண்ட் ஃபிக்ஸ்டு, இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு நாலு ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா இந்த ஒரு நாலு ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க. சரி, நான் பொசிஷன் யூஸ் பண்ணாமல் இந்த நாலு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, அகெயின் டிஸ்பிளேல வந்து இன்லைன் எலமெண்ட்டாக இருக்கும்போது ஹைட்டு வித்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது என்ன சொல்லணும்னா பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவில்ல. அதே மாதிரி நீங்கள் எப்போ இந்த பொசிஷன் அப்சல்யூட்டில் தவிர்த்து இந்த நாலு எலமெண்ட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த டாப் லெஃப்ட்டு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்கிறேங்க. ரெண்டு பாக்ஸ் இருக்குது ஓகேங்களா, ஒரு பாக்ஸை நான் என்ன செய்ய போகிறேன்னா இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதை பொசிஷன் அப்சல்யூட்னு சொல்லிட்டு எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா டாப் ஜீரோ அப்படின்னா இது தான் டாப் ஜீரோ ஓகேங்களா, டாப் ஜீரோ அப்படின்னா இது தான் டாப் ஜீரோ, டாப்பு ஜீரோ அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இது மேலே வந்துடும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த செகண்டுக்கு நான் பொசிஷன் அப்சல்யூட்டு கொடுக்க போகிறேன், அது அந்த இடத்துல இருந்து மூவ் ஆக போகுது. பொசிஷன் அப்சல்யூட் அவ்வளோதான், இல்லையே எங்கேயும் போகவே இல்லையே, அது இப்போ இங்கே இருக்கிற ஸ்பேஸை அது விட்டு கொடுத்துருச்சு, இப்போ அது அந்த இடத்துல இல்லை ஓகேங்களா அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டு டாஃபு ஜீரோ எங்கே நான் காணாம போச்சு அப்படின்னா இது மேலே இருக்குது, இல்லை போய் சொல்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இருக்கும் வருதுங்களா, இப்போ அது மேலே போயிடுச்சு டாஃபு ஜீரோ. நான் சொன்னேன்ல டாப் ஜீரோன்னு கொடுக்குறேன், நீங்கள் இதை ஓவர் இந்த டூல் இன்ஃபோவை போய் செக் பண்ணிங்கன்னா அது சொல்லும் பொசிஷன் ஸ்டாக் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்துக்கு அதை மூவ் பண்ணிக்கணும். டாப்பு லெஃப்ட்டு 1150 அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிக்கலாம் ஓகே. சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ ரெண்டு பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸை நான் மேலே எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக அதை நான் டிஸ்மேண்டில் பண்ணணும். டிஸ்மேண்டில்னா அங்கேருந்து நான் பிடுங்கிடணும். அதை நான் ப்ளக் பண்ணுறதுக்கு சிஎஸ்எஸில் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். சரி, எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துக்கு நான் பொசிஷன் அப்சல்யூட் சொன்னால் அது என்ன ஆகும்னா அது அதனுடைய இடத்த விட்டு கொடுத்துரும், அதனுடைய இடத்த விட்டு கொடுத்துரும். ஆனால் இது இதனுடைய இடத்த விட்டு கொடுத்துச்சுன்னா அப்படின்னா இந்த இடம் வந்து மேலே வந்துருமா அப்படின்னா செக் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டுன்னு இருக்குது ரெட் கலரு பொசிஷன் அப்சல்யூட் டாஃபு ஜீரோ ஓகேவா. என்னென்ன ஆச்சு, கீழே இருந்த பாக்ஸை காணுமே அப்படின்னா இப்போ பாருங்கள் கீழே இருந்த பாக்ஸ் மேலே போயிடுச்சு, அதாவது இது அதனுடைய இடத்துல இல்லை அப்படின்றதான் மீனிங். இப்போ இந்த இடம் வந்து மேலே போனதுக்கு ரீசன் என்னன்னா இது அதனுடைய இடத்த விட்டு கொடுத்துச்சு. நான் பொசிஷன் அப்சல்யூட்னு சொல்லும்போது அது அந்த இடத்துல இல்லாமல் ஸ்டாக் மாதிரி ஓகேவா, நீ தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது அதனுடைய இடத்த விட்டு கொடுத்துச்சு ஓகேங்களா. விட்டு கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு இன்னொரு சின்ன ஒரு குட்டி இது என்ன அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டிவ் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன் பொசிஷன்
ஓகே. அதாவது ஏ டேக்னு ஏதோ எழுதியிருக்கோம். ஓகே இப்போ பாருங்க, இப்போ நம்ம சொன்ன அதே டார்கெட் தான், ஒன்று ரெண்டுன்னு இருக்குது, ரெண்டு எலமெண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு எலமெண்ட் இருக்குது. எனக்கு இந்த எலமெண்ட்டை எல்லாத்தையுமே என்னவா வரணும் அப்படின்னா ஒரே ரோலை வர வைக்கணும். எப்படின்னா வர வைப்பீங்க அப்படின்னா, இது சிம்பிள், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நான் அதை வச்சு கேட்கல, வேறு ஏதாவது யூஸ் பண்ணேன் அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கு இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, அதே ஹெட்டரை ஹைட்டு 80 பிக்சல். ஓகேங்களா, சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இப்படி இருக்குது. ஓகேங்களா, இப்போ இது ஒரு பாக்ஸு, இது ஒரு பாக்ஸு, இது ஒரு பாக்ஸ். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஒரே ரோவில் வர வைக்கணும். ஒரே ரோவில் வர வைக்கிறதுக்கு யாரை டார்கெட் பண்ணும், ஃபீமேலு. இந்த பொசிஷன் வேணும் வந்து எல்ஐ. இந்த எல்ஐ எல்லாமே பிளாக் லெவலில் தான். ஓகேவா, இது பக்கத்தில் பக்கத்தில் வரணும். ஓகேவா, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இன்லைன் பிளாக்கே தெரிஞ்சிருச்சு, அதனால் இன்லைன் பிளாக்கே யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்குண்ணா அப்படின்னா இன் ஃபியூச்சரில் எதுக்காக யூஸ் ஆகும். ஓகே, இப்போ மூணு எலமெண்ட்டு இதே மாதிரியே வந்துருச்சு. இப்போ நான் அதுக்கு தேவையான ஏ டேக்குக்கு தேவையான ஒரு சில விஷயத்த நான் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட்டு, டெக்கரேஷன், நன்னு, கலரு, ஓகே. இப்போ ஒன்று ரெண்டு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, இவரை இந்த இடத்துல வர வைக்க போகிறேன், இவரை இந்த இடத்துல வர வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச அந்த எல்ஐ மெனுக்கு டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கு, ஒவ்வொரு மெனுவுமே மார்ஜின் லெஃப்ட்டு 18 பிக்சல். மார்ஜின் லெஃப்ட்னா இந்த மெனு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நவுந்து இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இதை தனியாக கைட்டு போய் இந்த இடத்துல செட் பண்ண போகிறேன். அப்போ இதனுடைய பேரண்ட் யாருன்னு பார்த்தா ஃபீமேல்ஸ். ஓகேவா, இதுக்கு சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். இப்போ நான் இந்த இடத்துக்கு நான் பொசிஷன் அப்சல்யூட்னு சொன்ன உடனே கீழே இருக்கிறது என்ன பண்ணுன்னா, எனக்கு இதுக்கு அடுத்தது யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு மேலே வந்துடும். இப்போ நல்லா தெளிவாக பாருங்கள், புரியலனாலும் சொல்லுங்கள், நாளைக்கு நடத்திக்கலாம். பொசிஷன் அப்சல்யூட். ஏன்னா அந்த பட்டன் அங்கே வந்துச்சு அப்படின்னா, அகைன் பொசிஷன் அப்சல்யூட்னு சொன்னாலே இதை தனியாக கைட்டுட்டாங்க அப்படின்றது தான் மீனிங். ஓகேவா, இது அந்த இடத்துல இல்லை, ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது, வானத்தில் பறந்துட்டு இருக்கிற மாதிரி இது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கொடுக்குறேன், இது மேலே போயிடுச்சு. இப்போ இதை மேலே வர வைக்கணும் அப்படின்னா டாப் ஜீரோ. ஓகேங்களா, அந்த இடத்துலேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணணும். 150 எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கீழே இறக்குறது பண்ணுறது எல்லாமே அதை வச்சு பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ இந்த பட்டன் அங்கே போகணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பொசிஷன் இது போட்டுற வேண்டியதான், பொசிஷன் அப்சல்யூட் அப்படி போட்டு டாப் ஜீரோ. ஓகேவா, சரி, டாப் ஜீரோன்னு சொன்னோன்னே இங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இது எங்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த இடத்துக்கு வரணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, லெஃப்டில் இருந்து கூப்பிட்டு போகிறதோட இது என்ன டைரெக்ஷன், ரைட்டு. ஓகேங்களா, சிம்பிளாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ரைட்டு ஜீரோ அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும். அது எப்படின்னா அப்படின்னா லெஃப்ட்டு ஜீரோ அப்படின்னா இந்த இடத்துல நிற்குது, இந்த இடத்துல நிற்குது. ஓகேவா, ஏன்னா இது ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, மார்ஜினில் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது, இந்த எலமெண்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னா இது இசட் இண்டெக்ஸிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது அந்த இடத்துல இல்லை, இது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு, இதை நீங்கள் எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஜீரோ அப்படின்னா இங்கே இருக்கும். ஓகேவா, அதையே நீங்கள் ரைட்டு ஜீரோ அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்துடும். அங்கேருந்து நீங்கள் 10-20 கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அங்கேருந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். எந்த இடத்துக்கு வேணுமோ அகைன் அதே மாதிரி இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் அது இதுன்னு சொல்லி நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், ரெண்டு எலமெண்ட் இருக்குது, இந்த எலமெண்ட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறது, இந்த ரெண்டு எலமெண்ட்டை மட்டும்தான் நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுக்கு தவிர்த்து இந்த ஒரு எலமெண்ட்டு யூஸ் பண்ணி கொடுக்கணும். புரியுதா வசந்த்? அரே வாய், புரியல. கேக்குதானா? ஆ ஹலோ,
சொல்றா. கொஞ்சம் புரியுதுண்ணா. ஓகே, அப்ப என்ன கண்டிப்பா குழப்பமா தான் இருக்கு. ஓகே, சோ இந்த மூணு எலமெண்ட் இருந்து இந்த எலமெண்ட்டுக்கு இது அப்ப அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி என்ன இருக்கு? ஃப்ளெக்ஸ் புரியல. நீ பேசறது கேட்கல. அனுப்பிடுல போடு.